நற்பண்புகள் நிறைந்திருக்கட்டும். சத்தியமே வெற்றியெட்டுவதற்கான அடிப்படையாகும். வராயினும் சத்தியத்துடன் நற்பண்புகள் சேர்ந்திருக்கட்டும். உங்கள் வார்த்தைகளில் நற்பண்புகள் நிறைந்திருக்கட்டும். உங்கள் செயற்பாடுகளில் நற்பண்புகள் நிறைந்திருக்கட்டும். இதிலேயே வெற்றி அமர்ந்துள்ளது. வெற்றியின் சொரூபம் ஆகுவதற்கான இலகுவான வழி அனைவரது ஆசீர்வாதங்களையும் கொண்டிருப்பதாகும். தந்தையிடமிருந்தும் அனைவரிடமிருந்தும் ஆசீர்வாதங்களை பெறுகின்ற குழந்தைகள் எதனையும் கடின உழைப்பாக அனுபவம் செய்வதில்லை. அவர்கள் எப்பொழுதும் வெற்றியாளர்கள். ஓம் சாந்தி. இப்பொழுது மோகினி திதி கூறுவதை கேட்போம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தூய்மை, தெய்வீகத்தன்மை, பாபா இவற்றை பற்றி இப்பொழுதெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றார். தூய்மை, தெய்வீகத்தன்மை, இன்று சத்தியம். சத்தியமே வெற்றி எட்டுவதற்கான அடிப்படையான நற்குணம். இன்றைய நாட்களில் அநேகமானோர் அநேகமானவர்கள் கூறுகின்றார்கள், உண்மையாக வாழ்வது ரொம்ப கடினம் என்று. தாதி பிரகாஷ் மணி ஒரு உதாரணமாக இருக்கின்றார். அவர் ஒருபோதும் போய் கூறியதில்லை. கியான் சரோவரில் ஒரு கூட்டம் நடந்தது. அதுல நிறைய ஆக்கள் வந்திருந்தாங்க. மக்கள் நாங்க உண்மை பேசுவோம் எப்பொழுதும் என்று சொல்றதுல ஒரு அகங்காரம் இருக்கும். உண்மை பேசுறதுல யாராவது ஒருவர் உண்மை பேசவில்லை என்றால் அவர்கள் இலகுவாக கோபப்படுவார்கள். இவர் உண்மை பேசவில்லை என்று உள்ளார்ந்தமாக அவர்கள் ஒரு எரிச்சல் படுவார்கள், எரிச்சல் ஊட்டப்படுவார்கள். யாராவது ஒருவர் அநேகமானவர்கள் கூறுவார்கள், ஒருவர் போய் சொன்னால், அவர் போய் சொன்னா எனக்கு கொஞ்சமும் பிடிக்காது. போய் சொல்வதும் தவறு. அதன் நிமித்தம், அதன் காரணமாக அவர் போய் சொன்னார் என்பதற்காக நீங்க கோவப்படுவது அதை விட தவறு. நான் மிகவும் நேரடியாக பேசுபவன். நான் மெட்டாக்கள் மறைமுகமா பேச மாட்டேன். நான் நேரடியாக கூறுகின்றேன், உண்மையாக பேசுகின்றேன். ஆனா அப்படி சொல்றதால மற்றவர்கள் பாதிக்கப்படுவார்கள் அல்லது துன்பப்படுவார்களா இருந்தால் அது தவறு. நீங்க வெற்றி எட்டுவதற்கான அடிப்படை வந்து நீங்க உண்மையாக இருப்பது, அதாவது சத்தியமாக இருப்பது. சத்தியமே வெற்றி எட்டுவதற்கான அடிப்படையாகும். நாங்க உண்மையத்தான் சொல்லுறோம் அப்படின்ட்டு நீங்க முகத்துல அடிச்சா போல ஏதாவது ஒரு விஷயத்தை ஒருவருக்கு கூறுவீங்கண்டா அது அவங்களுக்கு ஒரு வேதனையை கொடுக்குமாண்டா அது தவறு, அது சரியில்லை. ஆகவே உங்களுடைய ஒவ்வொரு சொற்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் இனிமையானதாக இருக்க வேண்டும்.
அதாவது சத்தியமே வெட்டியிடுவதற்கான அடிப்படையாகும். எவ்வாறாயினும் சத்தியத்துடன் நட்பண்புகளும் சேர்ந்திருக்கட்டும். அதாவது உங்களுடைய வார்த்தைகள் நட்பண்புகள் நிறைந்ததாக இருக்கட்டும். அதாவது உண்மைதானே சொல்றமென்னுட்டு முகத்துல அடிச்சா போல சொல்லக்கூடாது, பண்போட நடக்கணும்னு சொல்றா. உங்கள் செயற்பாடுகளில் நட்பண்புகள் நிறைந்திருக்கட்டும். இதிலேயே வெற்றி அமைந்துள்ளது. தாதி பிரகாஷ்மணி எவ்வளவுக்கு உண்மையாக நடந்தாரோ அவ்வளவுக்கு அவர் பணிவாகவும் இருந்தார். யாராவது அவருக்கு முன்னால போய் சொன்னா கூட நிறைய அன்போட சொல்லுவா, போய் சொல்ல கூடாது. உங்களுடைய சத்தியத்தின் சக்தி உங்களுக்கு உதவி செய்யும் என்று அன்போட கூறுவார். நடைமுறை வாழ்க்கையில நீங்க பணிவையும் உண்மையின் சமத்துவத்தை பேண வேண்டும். உங்களுடைய லௌகிக வாழ்க்கையிலும் கூட எங்களுடைய பிரம்மா பாபா அவருடைய லௌகிக வாழ்க்கையிலும் உயர்ந்த ஸ்திதியில் இருந்த அவர் ஒருபோதும் எந்த விதமான ஒரு தளம்பல்களுக்கோ அல்லது ஒரு எரிச்சல ஊற்ற விதமாகவோ அவர் இருக்கவில்லை. குழந்தைகளும் போய் கூறுகின்றார்கள், ஆனா பாபா ஒருபோதும் அவர்கள் மீது கோபப்பட்டதில்லை. ஆகவே பாபா கூறுகின்றார், நட்பண்புகள் நிறைந்திருக்கட்டும், அதில் அமிழ்ந்திருக்கட்டும். உங்களுடைய வார்த்தைகள்ல நட்பண்புகள் நிறைந்திருக்கட்டும், செயற்பாடுகள்ல நட்பண்புகள் நிறைந்திருக்கட்டும், இதிலேயே வெற்றி அமிழ்ந்துள்ளது. வெற்றியின் உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பதாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல வேலை தேவைப்படுதுண்டா, உங்களுடைய இன்டர்வியூல என்ன சொல்லுவீங்க? பாபா கூறுகின்றார், வெற்றியின் சொரூபம் ஆகுவதற்கான இலகுவான வழி என்னவென்றால் அனைவரது ஆசீர்வாதங்களையும் கொண்டிருப்பதாகும். ஒரு சின்ன குழுவாக இருந்தா அவர்கள் அனைவரும் உங்களை ஏற்றுக்கொள்வதாக இருக்கும். சப்கா சமர்த்தன், சப்கா சாத், சப்கா சயோக், வைத்து சஃபல்தா என வெற்றி என்றா அனைவருடைய ஒத்துழைப்பும், அனைவருடைய யாராவது கொஞ்சம் பேர் சந்தோஷம் இல்லை உங்களோட விஷயத்துக்கு இருக்கிறதுல அல்லது நீங்க பேசுறதுல அல்லது உங்களோட சகவாசத்துல, அப்படி இல்லாம அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள் என்றால் அதுதான் உண்மையான வெற்றி. ஆகவே வெற்றியின் சொரூபமாகுவதற்கான இலகுவான வழி அனைவரது ஆசீர்வாதங்களை கொண்டிருப்பதாகவும், தந்தையிடமிருந்தும் அனைவரிடமிருந்தும் ஆசீர்வாதங்களை பெறுகின்ற குழந்தைகள் எதனையும் கடினமாக கடின உழைப்பாக அனுபவம் செய்யறதில்ல. அவர்கள் எப்பொழுதும் வெற்றியார்களாக இருப்பார்கள். நீங்க ஒரு போட்ல இருப்பீங்களா இருந்தா அது போற பகுதி அதாவது நீரோட்டத்துக்கு எதிரான திசையில கப்பலோ அல்லது போட்டோ போய்கொண்டிருக்கும். நீரோட்டத்தின் பாதையும் நீங்க போற திசையும் உண்டாயிருக்குமெண்டா அது இலகுவாக இருக்கும், இல்லையெண்டா ரொம்ப கடினமாக இருக்கும். ஆகவே இப்பொழுது பாபா கூறுகின்றார், எல்லா இடத்திலையும் பொய்மை நிறைந்திருக்கின்றது.
நீங்க அதுக்கு எதிரான திசையில போய் கொண்டிருக்கீங்க. என்னன்னா நீங்க சத்தியத்தோட வாழ்றீங்க, சத்தியம் பேச வேண்டி இருக்கின்றது. அநேகமானோர் போய் பேசுகின்றார்கள், எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அதை ஒத்து போகாவிட்டால், அப்பொழுது ஒரு மறைமுகமான சூட்சுமமான ஒரு எதிர்த்தன்மையான அதிர்வலைகளோ சக்தியையோ நீங்க உணர்வீர்கள். அப்பொழுது நீங்கள் அதிக அளவில் உழைக்க வேண்டி இருக்கும் அதை எதிர்கொண்டு வெற்றி கொள்வதற்கு. ஆகவே நீங்க அனைவரது ஆசீர்வாதங்களையும் பெற வேண்டும், பாபாவினுடைய ஆசீர்வாதத்தையும் பெற வேண்டும். அப்பொழுது நீங்கள் நிறைய சந்தோஷத்தை அனுபவி செய்வீர்கள். இன்றிலிருந்து உங்களுடைய மனதில் தீர்மானமான எண்ணத்தை கொண்டிருங்கள். அதாவது உண்மையுடன் நற்பண்புகள் சேர்ந்திருக்கட்டும், மற்றும் அனைவரதிடம் அனைவரிடமிருந்தும் ஆசீர்வாதங்களை பெற வேண்டும். ஆகவே அனைத்தும் இலகுவாக செய்து முடிக்கப்படும். அதோட நீங்க எப்பொழுதும் வெற்றியாளர்களாக இருப்பீர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஆவியத்து முரளிக்கான மீட்டல் 1969 ஆண்டிலிருந்தானது. தேவதைகளுடனான இதய சம்பாஷணை. அவ்வியத்துமுரளி முரளிக்கான டேட் 18 அக்டோபர் 1971. முரளியின் தலைப்பானது தீபமாலை, அதாவது உயிர் வாழ்கின்ற தீபங்களின் மாலையின் நினைவு சின்னம். சைத்தன்ய தீபங்கள் என்றா உயிர் வாழுகின்ற தீபங்கள். இன்று பாப்தாதா என்ன பார்த்து கொண்டிருக்கின்றார்? தீபமாலையான உங்களை காண வந்துள்ளார். உலகத்துல தீபமாலை என்ற நினைவு நாளை கொண்டாடுகின்றார்கள். ஆனால் பாப்தாதா உயிர் வாழும் தீபங்களான தீபங்களின் மாலையை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். தீபாவளி நாட்களில் கொண்டாடப்படும் சுடர் விடும் தீபங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கும் கூட இது எங்களது நினைவு சின்னம் என்ற குஷி வருகின்றதா? எவ்வாறு ஏற்றப்பட்ட தீபம் எல்லோருக்கும் பிடித்தமானதாக உள்ளதோ, அதே போன்று உங்களது நினைவு சின்னத்தை பார்த்து நினைவு வந்ததுமே நீங்கள் அனைவரும் கூட விஸ்வத்தின் தந்தை மற்றும் முழு உலக ஆத்மாக்களுக்கும் பிரியமானவர்கள் ஆகிவிடுகின்றீர்கள். எனவே இந்த நினைவு சின்னத்தின் வெளிப்படையான ரூபத்தில் பார்ப்பதற்கு வந்திருக்கின்றீர்கள். மாலையில் ஒரு மணி மட்டும் இருப்பதில்லை, பல மணிகளால் மாலை உருவாகின்றது. ஒருவேளை ஒரு தீபம் தனியாக ஏற்றப்பட்டால் அதை தீபமாலை என்று கூற மாட்டார்கள். எவ்வாறு அநேக, அதாவது பல சுடர்விடும் தீபங்கள் மாலையின் ரூபத்தில் தென்படுகின்றது. எனவே ஒவ்வொருவரும் உங்களை இந்த தீபமாலைக்கு மத்தியில் ஏற்றப்பட்டிருக்கும் ஒரு சுடர் விடும் தீபமாக புரிந்து கொள்ளுகின்றீர்களா? மேலும் நீங்கள் பல சுடர் விடும் தீபங்களின் மாலையை பார்த்து புன்முறுவல் செய்கின்றீர்களா? இன்று தீபமாலைக்கான நாள். நீங்கள் அனைவரும் தீபாவளி கொண்டாடினீர்களா? இன்று விசேட ரூபத்தில் தீபாவளி கொண்டாடினீர்களா?
நீங்கள் இப்பொழுது ஏற்றப்பட்ட தீபங்களாக உள்ளீர்கள். ஆனால் விசேஷமாக நினைவு சின்ன நாளில் விசேட ஆத்மாக்களாகிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விசேட ஆத்மாக்கள் விசேஷமான ரூபத்தில் இருக்கும், விசேஷமான ரூபத்தில் இதற்கு நிமித்தமாகியுள்ளீர்கள். மற்ற ஆத்மாக்களுக்கு நீங்கள் விசேஷமான சேவை என்ன செய்ய வேண்டும்? விசேஷ ஆத்மாக்களோ பிறரை விட விசேட காரியம் செய்ய வேண்டும் அல்லவா? ஏனெனில் பிற ஆத்மாக்களால் என்ன செய்ய முடியுமோ மற்றும் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்களோ அதையே நீங்களும் செய்தால் என்ன வித்தியாசம் இருக்கின்றது? விசேட ஆத்மாக்கள் விசேஷமான காரியங்கள் செய்ய வேண்டும். பாப் தாதா விசேட நாட்களில் விசேடமான ரூபத்தில் குழந்தைகளுக்கும் மற்ற பக்தர்களுக்கும் மூன்று ரூபத்திலும் சேவை செய்கின்றார்கள். விசேட ஆத்மாக்கள் முக்கியமாக தமது நினைவு நாட்களில் காட்சி காட்டும் மூர்த்தியாகி பாப்தாதாவுக்கு சமனாக ஆத்மாக்களுக்கு தனது நன்மை நிறைந்த பாவனையின் மூலம், ஒன்று ஆத்மாக்களுக்கு தமது நன்மை நிறைந்த பாவனையின் மூலம், இரண்டாவது தனது ஆன்மீக அன்பு சுரூபத்தின் மூலம், மூன்றாவது தனது சூட்சும சக்திகளின் மூலம் பலத்தை நிறைக்க வேண்டும். எவ்வாறு அவ்யத்த ரூபத்துல பாபா பாப்தாதா நாலாபுறங்களிலும் குழந்தைகளுக்கு சேவை செய்கின்றாரோ, குழந்தைகளும் பாப்தாதா என்னை சந்தித்தார், எனது நினைவுக்கு பாபா பதில் அளித்தார் மற்றும் எனது நினைவுக்கான பிரதிபலனை நான் அனுபவம் செய்தேன் என நீங்கள் புரிந்து கொள்ளுகின்றீர்கள். எங்களது அன்பு மற்றும் நம்பிக்கை பலனை பகவான் பூர்த்தி செய்து விட்டார் என்று பக்தர்களும் அனுபவம் செய்கின்றார்கள். நடைமுறை ரூபத்தில் இந்த அனுபவம் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஓம் சாந்தி. இது நாளை தொடரும்.